சார் எங்ககிட்ட மேனுவல் இல்லை மேனுவல் மிஷின் வந்து இன்றைக்கெல்லாம் ஓட்டருக்கு ஆள் கிடையாது ஒரு மேனுவல் மிஷினில் ஓட்டணும்னா ஒரு கானத்துக்கு எழுபது ரூபா கூலி வாங்குறேன் நாங்கள் பண்றது ஒரே இதுங்க இது ஆட்டோமேட்டிக் மிஷின்கிறது பார்த்தீங்கன்னா கடலை போடுறோம் என்ன கீழே வந்துடுது புண்ணாக்க ஓடோட எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் அடுத்த பேட்ச் போடுறோம் இந்த மாதிரி சார் இப்போ நீங்கள் புதுசாக வந்து நிறைய அப்டேட் லான்ச் பண்ணிகிட்டே இருக்கீங்க அதோட தரத்தில் எப்படி செக் பண்ணுறீங்க இப்போ எங்களுக்கு ஆக்சுவலாக ஓன் மில் இதுக்காகவே ஒரு ஓன் மில் ஒன்று போட்டிருக்குங்க ஓகே அங்கே வந்து நூற்றி நாள் ஒரு மிஷினை ஓட விடுவோங்க பசுமை விவசாய உலகம் சேனல் நன்றிகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவீந்திரன் இந்த வீடியோவில் நம்ம இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டம் ஈரோடு டு கரூர் பைபாஸ் பாஸ் சோலர் பகுதி பக்கத்தில் இருக்கிற எடுசியா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் பகுதியில் அமைஞ்சுள்ள ஆண்டோர் லேத் ஒர்க்ஸ் இங்கே வீடியோ எடுக்க வந்திருக்கோம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின் அதிக அளவில் பண்ணிட்டு இருக்காங்க ரோட்டரி மிஷினும் இருக்குது மரச்சக்க மிஷினும் இருக்குது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஆறு மாதமாக இந்த வீடியோக்காக நான் கேட்டுகிட்டு இருந்தேன் இந்த நிறுவனத்தின் உரிமையாளர்கிட்ட இப்போ தான் அவங்க எனக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க ஸோ அவங்க ரெண்டு பேருத்துக்குமே ரொம்ப நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சார் வணக்கம் உங்களை பற்றின அறிமுகம் கொடுங்க அப்படி உங்கள் நிறுவனத்தை பற்றி சொல்லுங்கள் வணக்கம் சார் என் பேர் சண்முக சுந்தரம் நான் பார்ட்னர் ஆண்டவர் வரைச்சுங்க இது ஃபேமிலி கன்சன் அப்பா பா ராஜகண்ணன் அண்ணன் பாலசுப்ரமணியம் மூணு பேரும் இதை பார்த்துக்கறேங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அப்பா வந்து லைஃப் லைஃபெல்லாம் ஆரம்பித்தது இது வந்து ஆரம்பத்தில் இருந்து ஆயில் மில் மெஷினரி தான் நாங்கள் மேனுஃபேக்சரிங் இருக்கோம் இப்போ வந்து புது இனோவேஷன் தான் மரச்சக்கு இரும்பு செக்கு கல் செக்கு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் இரும்பு செக்கு ரொம்ப வருஷமாக இருக்குது பத்து வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் மரச்சக்கில் வந்து ஆட்டோமேட்டிக் மாடலு இதை நாங்கள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அதுக்கு பேட்டன் ரைட்டு காப்பி ரைட்டு டிசைன் ரைட்டு எல்லாமே வச்சுருக்கோம் மரச்சிக்கில் இப்போ வந்து ஒரு பன்னெண்டு மாடல் வச்சுருக்கோங்க அதே மாதிரி ரோட்ரியில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு பத்து மாடல் இருக்குது அதில் வேரியன்ட்டு நிறையா இருக்குதுங்க சார் உங்கள் நிறுவனத்தில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க எங்கள் நிறுவனத்துலையும் அதனால் எங்கள் துணை நிறுவனம் எல்லாம் சேர்ந்து இரநூத்தி ஐம்பது பேர் வேலை செய்கிறாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ம மரச்சுக்கு வந்து த தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க ஆல் ஓவர் இந்தியா அது இல்லாமல் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுருக்கேன் பதினெட்டு கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் அப்போது வந்து மறுபடியும் போட்டால் அது ஆஃப்ரிக்கன் கண்ட்ரெலாம் கணக்கு போடும்போது பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு கண்ட்ரி வருங்க ஓகே நிறைய இது கவர்மெண்ட் சைடில் நாங்கள் கொடுத்துருக்குங்க அந்த சைட்லேயே கவர்மெண்ட் சைடில் போட்டு இதை இப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதாங்க நாங்கள் ஃபார்மரை பார்க்காம அங்கே சிறு தொழில் பண்ணுறவங்க யார் என்ன ஏதுன்ட்டு அவங்ககிட்ட பார்த்து இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு பண்ணுறோங்க நிறையா இருக்குங்க ஃபஸ்ட்டு மிஷின் பார்த்தீங்கன்னா நிறையா இந்த பாக்ஸ் மாடல் ஆரம்பித்தப்போவே எக்ஸ்போர்ட்டு தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சுங்க லோக்கலில் கொடுக்கலைங்க ஓகே ஒரு இரநூறு மிஷின் ஸ்ரீலங்கா கொடுத்தும்பிறப்போது தான் நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்ததுங்க ஓகே சார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளது இந்தியாவிலேயே வந்து எழுபது பர்சன்ட் மார்க்கெட் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆயில் மில்லில் ரோட்ரி மரச்சக்கு இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணும்போது எக்ஸ்ப்ளரில் ரோட்ரி மரச்சக்கில் எழுபது பர்சன்ட் மார்க்கெட்டு நாம் தான் பண்ணிகிட்ருக்கங்க மிஷின்ஸு நம்மளுதான் இருக்குதுங்க இருக்குங்க இருபத்தி எட்டாயிரம் கஸ்டமர் இருக்காங்கங்க அதே மாதிரிங்க இப்போ பார்த்தீங்கன்னா பழைய மில்லு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி எட்டுன்னு வச்சுக்கங்களேன் தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் செஞ்ச மிஷின் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மில் செட்டப் வேணுங்க ரெண்டாயிரத்தி அப்புறம் இது ஒரு பத்துக்கு பத்து ரூம் இருந்தால் போதும் அப்படின்னு கொண்டு வந்தது நாம் தாங்க ஏன்னா ஃபவுண்டேஷன் போட வேண்டியதில்லை ஒரு டைல்ஸ் தரை இருந்தாலும் ஒரு மேட்டை விரிச்சிட்டு அதுக்கு மேலே தூக்கி வச்சிடலாம் அப்படிங்கிறது இதனோடது எந்த வைப்ரேஷன் இருக்காது அப்படின்னு கொண்டு வந்தாங்க அப்போ என்னென்னா இன்சுலேஷன் பண்ண போகிற ஃபிட்டரோட க ப்ராப்ளம் ஜாஸ்தி இருந்தது ஏன்னா ஸ்கில்டு ஃபிட்டர் கம்மியான ஆளுகு தான் இருந்தாங்க ஒரு மிஷின் பண்ணணும் அப்படின்னா ஓட்டணும் அப்படின்னா குறைஞ்சது மூணு மாதம் தொண்ணூறு நாள் ஆயிருங்க அப்போ அவங்க அவங்களுக்கு வந்து அந்த மிஷின் ஆரம்பிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டே குறைஞ்சிரும் அந்த மாதிரி இருந்தது இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் கொடுத்தது பார்த்திங்கன்னா இதை வந்து காம்பேக்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்து ஒரு போடு ரொம்ப சௌகரியமாக இருந்தது அதுக்கப்புறம் தான் அந்த தொழிலே வந்து டெவலப் ஆச்சு ஒரு சின்ன ரூம்க்குள்ளே கூட நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பாஞ்சு வருஷம் மில்லு போகிறமே ஒரு பத்துக்கு பத்து ரூம் இருந்தாலும் ரெண்டு மிஷின் போடுறது அப்படி வந்து பெரிய லெவலில் பண்ணிட்டு இருந்தாங்க ஆமாம் பெரிய லெவலில் தாங்க ஒரு மில்லு போடணும்னா அதுக்கு இடம் வாங்கி தான் போடணும் ஏன்னா குழி வரைக்கணும் வேறு ஒரு பில்டிங்கில் போய் நான் குழி வரைச்சி பெட் போட்டு போ க காங்கிரீட் போட்டு போடுறேன்னு சொன்னால் விடுவாங்களா அது விட மாட்டாங்க போய் வாடகைக்கு எடுத்து கூட நம்ம ஒரு இடத்துல பண்ணலாம் ஒரு காம்ப்ளெக்ஸில் கூட கொண்டு போய் வச்சுக்கலான்ட்டு ஆக்சுவலாக வந்து துபாயில் நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாலில் ஷாப்பிங் மாலில் ஓடுதுங்க அவங்க ஆயில் இங்கேருந்து அனுப்புகிறாங்க அது இல்லாமல் அங்கே ஷாப்பிங் மாலில் லைவாக கொடுக்குறாங்க அங்கே அப்போ மாலில் வைக்கணுன்னா பாருங்க அது நாலாவது ஃப்ளோரோ அஞ்சாவது ஃப்ளோரோ பண்ணிட்டு பண்ணியிருக்காங்க அங்கே ஓடிட்டுருக்கேங்க ஃபோர்த் ஃப்ளோர் ஃபிஃப்த் ஃப்ளோர்லேயும் நிறையா மிஷின் நம்மளது ஓடுதுங்க ஏன்னா வைப்ரேஷன் இல்லாதனால ஓகே சார் இப்போ மார்க்கெட்டில் எதுக்காக மரச்சக்கு ரோட்டின்னு ரெண்டு விதமாக பண்ணிகிட்ருக்கீங்க ஆக்சுவலாக வந்துங்க ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் ரோட்ரி தாங்க ரெண்டாயிரத்தி பத்துக்கு மேலே மரச்சிக்கோட அவேர்னஸ் எல்லாம் நிறைய மரச்சிக்கு என்ன கோல்டு ப்ரெஸ் என்ன வேணும் அப்படின்னு கேட்டங்காட்டி வந்து நாங்கள் மரச்சிக்கும் தயார் பண்ண ஆரம்பித்தோம் மரச்சைக்கு தயார் பண்ணும்போது என்ன அப்படின்னா அதில் இருக்க தொந்தரவுகளெல்லாம் பார்த்துட்டு புதுசாக வந்து நம்ம வந்து செய்யணும் மக்கள் ஓட்டுறவங்க வந்து ஒரு ஆள் வந்து அஞ்சு செக்கு ஆறு செக்கு சாதாரணமாக பார்க்கணும் அப்படிங்கறதுனால நாங்கள் வந்து அந்த மரச்சைக்கோட இதை நாங்கள் கொஞ்சம் ஆட்டோமேஷன் பண்ணலாம் அப்படின்னு பண்ணுங்க ஃபஸ்ட்டு இது ரெண்டு மூணு மாடல் செஞ்சோம் அது கொஞ்சம் எங்களுக்கு திருப்தி இல்லை அது கொடுக்கும்போதே சொல்லி கொடுத்தோம் இது கொஞ்சம் எங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தோம் இல்லை எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் இதே மாதிரி கொடுங்க அப்படின்னாங்க அதுக்காக கொடுத்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆல்ட்ரு பண்ணி ரோட்ரி டைப்லேயே வர மாதிரி நாங்கள் பண்ணிவிட்டு அதை கொண்டு வர ஆரம்பித்தோம் நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு இனோவேட்டர்ஸ் காப்பியர் கிடையாது அதனால் வந்து இருக்க மாடல் வித்தியாசமாக இருக்கும் ஆரம்பத்துலேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் காப்பி அடிச்சுட்டு அதை பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ உங்களை ஃபாலோ பண்ணி அதே மாதிரி மிஷினரி நிறைய பேர் பண்ண நிறைய பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சார் மற்றவங்களோட நீங்கள் மார்க்கெட்டில் எந்தளவுக்கு வேறுபட்டு இருக்கீங்க மார்க்கெட்டில் நாங்கள் மற்றவங்கள வேறுபட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து சொந்தமான லேத்தோ அல்லது ஃபவுண்ட்ரியோ எதுவும் கிடையாது ஸோ ஃபவுண்ட்ரி நீங்களே வச்சுருக்கீங்க ஆமாங்க சொந்தமான ஃபவுண்ட்ரி இருக்குது ஓகே மிஷின் ஷாப் எங்கள் கிட்டிருக்கு எங்ககிட்டிருக்க மிஷின் ஷாப்போட ஃபெசிலிட்டி யார்ட்டையுமே இல்லை ரோட்ரி தயார் பண்ணுறவங்க இரும் செக்கு தயார் பண்ணுறவங்கக்கிட்ட யார்ட்டுமே இல்லை ஸோ இந்த மாதிரி நீங்களே ஓனாக பண்ணுறதுனால ஏ டு ஜெட் உங்கள் அளவுக்கு வந்து நீங்கள் குவாலிட்டி கலக்கு வந்து தெரியப்படுத்துகிறீங்க இது என்ன அப்படின்னா ஃபவுண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா கடையிறக்கு வந்து ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரே காரணத்தினால எவ்வளோ சாஃப்டாக மெட்டீரியல் ஊற்றிடணுமோ ஊற்றி கொடுத்துருவாங்க நம்ம அப்படி இல்லை நம்மளோடது பார்த்திங்கன்னா நம்ம ஓன் ஃபவுண்ட்ரி நம்ம ஓன் மெஷின் ஷாப்பிங் ரெண்டு பீஸ் கிடைக்கிற இடத்துல ஒரு பீஸ் கிடச்சா போதும் அப்படின்னு நாங்கள் நாங்கள் நினைச்சால் ரைட் ஓகே நம்ம குவாலிட்டி மட்டும் வரணும் தேய்மான குறைவாக இருக்கணுங்கிறக்காக அந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறேங்க ஓகே அது ஸ்டாண்டர்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சைஸு ப்ரொடக்ஷன் டைமிங்கு வேறு பக்கம் கொடுத்தோம்னா அவங்க கரைஞ்சி கொடுத்துட்டு அவங்களுக்கு எது லாபம் கிடைக்குதோ அதை தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க நம்ம அது அப்படி இல்லை நம்மளோட ஒர்க்கு மட்டும்தான் நாங்கள் செய்கிறோங்க நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா பெரிய மிஷின்ஸ் எல்லாமே இருக்குதுங்க விடிஎல் விஎம்சி விடிஹெச் விடிசி எல்லாமே வச்சிருக்கோம் அந்த எல்லாமே குவாலிட்டி அந்த இது பண்ணிடுவோம் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வரீங்க அடுத்த தடவை வந்தீங்கன்னா புது இம்ப்ரூவ்மெண்ட் கம்பெனியில் இருக்கும் அடுத்து மாற்றிடுவோம் அடுத்து கொண்டு வருவோம் புதுசாக கொண்டு வருவோம் இன்னும் ரெண்டு மாதத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்தது யூனிட்டும் ஸ்டார்ட் ஆயிடும் நம்மளுக்கு ஓகே சார் வாழ்த்துக்கள் சார் இப்போ வந்து மரச்சிக்கில் வந்து நீங்கள் எந்த விதமான மரம் யூஸ் பண்ணுறீங்க வாகை மரம் தான் யூஸ் பண்ணுறங்க ஓகே சார் வாகையில் எட்டு விதமான வாகை மரம் இருக்குது அதில் எந்த வித நாட்டு வாகை மட்டும்தான் யூஸ் பண்ணுறீங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேவுமே இல்லாமல் ரொம்ப ரெட்டாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது உடையிறக்கான சான்சஸ் இருக்குது ரொம்ப பால் மரமும் இருக்கக்கூடாது ஒரு நடுத்தரமான மரம் தான் இருக்கணுங்க சார் இப்போ சேவறிய மரம் தான் ஸ்ட்ராங்னு சொல்கிறாங்க நீங்கள் ரெட்டு வந்து உடையறதுக்குன்னு சொல்கிறீங்க இல்லை சேவு வந்து ரொம்ப சேவ் இருக்கக்கூடாதுங்க அந்த கொஞ்சம் கலர் இருக்கணும் அவ்வளோதான் ஓகே ஓகே அது பால் கலரில் இருக்கணும் பால் கலர் வரக்கூடாதுங்க சிகப்புலேயே பார்த்தீங்கன்னா லேசாக அப்படிங்கிற கண்டிஷன் இருந்ததுன்னா அதுக்கு லைஃப் நல்லாயிருக்குங்க ஓகே சார் ஒரு மரச்சிக்குன்னா எதெல்லாம் மரத்தில் இருக்கு அரைக்குடி பகுதி மட்டும்தான் மரத்தில் இருக்குங்க ஓகே இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அரைக்குட கிரசிங் ஏரியான்னு சொல்லக்கூடிய இடம் மட்டும் மரத்தில் கொடுப்போங்க உலக்க ஃபுல்லாக மரம் இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செக்கில் கிரசிங் ஏரியா மட்டும்தான் கீழே வந்து சீட்டிங் காஸ்டிங்கில் இருக்கும் அது எஸ்எஸில் இருக்கிறதும் இருக்கு எஸ்எஸும் பண்ணுறோம் ஃபுல்லாக ஃபுல் பாடி டோட்டலாகவே எஸ்எஸ் வேணும் மரம் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கணும்னா அது கொடுக்குறேங்க எஸ்எஸ் வந்து த்ரீ நாட் ஃபோர் கிரேடு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க அதில் த்ரீ நாட் ஃபோருங்கிறது ஃபுட் கிரேடு நார்மலாக வந்து ஃபுட் கிரேடில் பண்ணுறதுக்கும் மற்ற இதில் பண்ணுறக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா த்ரீ நாட் ஃபோர் மட்டுந்தான் யூஸ் பண்ணுறோம் டூ நாட் டூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுட் கிரேடு இல்லைங்க அதே மாதிரி காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கம்மியாகுங்க தான் வந்து கேஸ்ட்ரிங்கில் போகிறேங்க மாதிரி ரோட்ரியில் வந்து க எஸ்எஸில் பண்ணுறது வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாயிடும் ஓகே அப்புறம் வந்து கிரஷிங் வந்து அவுட்ன்னு கிடைக்காது அதனால் கேஸ்டினில் தான் போயாகணுங்க ஸோ ரோட்ரி பண்ணுறப்ப கேஸ்டிங் தான் போய் கேஸ்டின் தான் பண்ணிட்டு ஆகணும் ரோட்ரியில் எஸ்எஸ்ஸும் வச்சுருக்கோம் ஆனால் வந்து நாங்கள் முதலே கிட்டத்தட்ட ஒரு பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எஸ்எஸ் ரோட்ரி பண்ணி கொடுத்துட்டோம் அது வந்து ரிசல்ட் கிடைக்கல கிடைக்காதனால சரி வேண்டாம் எஸ்எஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டுங்க அவுட்ன்னு கிடைக்கணும் இல்லைங்க வர ஓட்டுறவங்களுக்கு லாபம் கிடைக்கணும்ல சார் இப்போ நிறைய பேர் வந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்சன் மிஷின் நிறைய வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் செமி ஆட்டோமேட்டிக் மேனுவல் நிறையா சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான டைப்பில் நீங்கள் ஏன் வச்சுருக்கல சார் எங்ககிட்ட மேனுவல் இல்லை மேனுவல் மிஷின் வந்து இன்றைக்கெல்லாம் எல்லாம் ஓட்டருக்கு ஆள் கிடையாது ஒரு மேனுவல் மிஷினில் ஓட்டணும்னா ஒரு கானத்துக்கு எழுபது ரூபா கூலி வாங்குறாங்க அதாவது ஓட்டக்கூடிய ஆளுங்க ஓகே அது வந்து க பாசிபிள் இல்லை ஒரு நாளைக்கு பத்து காணம் ஓட்டுவாங்க ஆனால் அவன் ஏழு காணம் எட்டு தான் ஓட்டுவான் அங்கே வந்து ஓட்டுறதுக்கு அவங்களுக்கு வந்து லாபம் வராது நாங்கள் பண்ணுறது ஒரே இதுங்க இது ஆட்டோமேட்டிக் மிஷின்கிறது பார்த்திங்கன்னா கடலை போடுறோம் என்ன கீழே வந்துடுது புண்ணாக்க ஓடோட எடுத்துக்கிறோம் ஓகே அவ்வளோதான் அடுத்து பேட்ச் போடுறோம் இந்த மாதிரி செமி ஆட்டோமேட்டிக்குங்கிறது தனியாக இல்லைங்க சும்மா வந்து சொல்லிக்க வேண்டியதாக அவள் அவங்க இதுக்கு தகுந்த மாதிரி இது செமி ஆட்டோமேஷின்னால் இதே மாடல் மிஷினை மட்டும் கட்டி செமி ஆட்டோமேட்டிக்கு அப்படின்னு அதான் மார்க்கெட்டிங்க்காக மாற்றி மாற்றி ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க இதுதான் ரெண்டு மாடல் தான் இருக்குதுங்க ஓகே சார் சார் இப்போ வந்து ரோட்ரியோட உடலில் இருக்கிற அந்த உரல்லாம் வந்து எத்தனை எவ்வளோ லைஃப் வரும் அதே மாதிரி மரச்சக்கில் இருக்கிற அந்த உரலில் மரச்சக்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நாற்பது மூட்டை ஓடுங்க நாற்பது உலக்க உலக்க அப்புறம் வந்து உரல் வந்து அஞ்சு உலக்க மாற்றினீங்கன்னா ஒரு உரல் மாற்றணும் ஓகே இதுதான் ம மரச்சக்கோட கான்செப்ட்டுங்க கல்லு கீது வந்தது உள்ள ஒரு சின்ன இரும்பு கீது உழுந்துருச்சுன்னா உலக்கி பேத்துடுங்க ஆமாம் உலக்க க்ளோஸ் ஆயிருங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எழுபது எண்பது மூட்டை கூட ஓட்டுறாங்க அது மரத்தை நேச்சுரல் இது முழுசாக கண்டுபிடிக்க முடியல ஆனால் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜ் நாற்பது டு ஐம்பது மூட்டை ஓட்டிடுறாங்க ஒரு மூட்டைங்கிறது எவ்வளோ கேஜி எண்பது கிலோ மூட்டைங்க ஓகே சார் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு டு நாலாயிரம் நாலாயிரம் கிலோ ஓடலாம் தர மாதிரி வரும் ஆமாங்க அது தேய்மான செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு ஒன்றே ஏழு ரூபா உங்களுக்கு வருங்க ஓகே சார் அது வந்து இது ரோட்டரி எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினாறு டன்னு டு இருபது டன்னு ஓட்டலாங்க ஓகே ஒரு ரோட்டரியில் அடுத்தது வரவு போட்டு அடுத்து ஒரு பதினாறு டு இருபது டன்னு ஓட்டலாங்க ஓகே கல் மண் வராமல் இருந்ததுன்னா உங்களுக்கு டன்னேஜ் அதிகம் வருங்க ஸோ யூஸ் பண்றப்ப வந்து கல் மண்ணெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு சுத்தம் பண்ணிட்டு யூஸ் பண்ணணும் சரி இப்போ நிறைய ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ற சின்ன சின்ன கம்பெனி நிறைய பேர் இருக்காங்க சின்ன சின்ன ரூம்ல நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ஓனாக வந்து ஆயில் வந்து அரைச்சி வைப்பாங்க ஒரு சிலர் வர்றது மட்டும் அரைச்சி கொடுப்பாங்க அந்த மாதிரியான ஆட்களுக்கு எந்தெந்த மிஷின் வந்து கரெக்டாக இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா அதுக்கு ரோட்டரி வச்சிருக்குங்க சின்னதுலேருந்து பெரிய லெவல் வரைக்கும் இருக்குது ஒரு பேச்சுக்கு அஞ்சு கிலோலேருந்து இருபது கிலோ போடுற மிஷின் இருக்கு ஒரு சிலர் இருபது கிலோ பேட்ச் மிஷின் சொல்லுவாங்க அது பார்த்தீங்கன்னா மணிக்கு இருபது கிலோ அரைக்கும் ஓகே நம்மளது அப்படி இல்லைங்க ஒரு பேட்ச் கணக்கு தான் சொல்லுவோங்க பர் அவர் கேட்டாலும் நம்ம சொல்லிடுவோங்க பர் ஹவர் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படி கணக்கு பார்த்தோம்னா பதினாறு கிலோ மணிக்கு பதினாறு கிலோ இருபது கிலோ இருபத்தி நாலு கிலோ முப்பத்தாறு கிலோ நாற்பது கிலோ நாற்பத்தஞ்சு கிலோ ஐம்பது கிலோ அறுபது கிலோ அப்படி நாங்கள் மிஷின் ரெண்டு ரோட்டரியில் வச்சுருக்கோங்க அதே மாதிரி மரச்சிக்கில் பார்த்தீங்கன்னா பர் அவருக்கு இருபது கிலோ முப்பது கிலோ ஐம்பது கிலோ அறுபது கிலோ மிஷின் வச்சுருக்குங்க ஓகே இந்த சைஸ் வரவாங்க அதாவது ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஓனாக ப்ரொடக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா பெரிய மிஷின் போகலாங்க ஓகே நான் வந்து கூலி அறவை மட்டும்தான் எனக்கு வந்து ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ கொண்டு வருவாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மிஷின் வச்சுருக்குங்க ஓகே அது மட்டும் ஆடுற மாதிரி கொடுத்துடலாம் அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி வரவங்கள முதல்ல கேட்பேங்க கேள்வி என்னென்னா நீங்கள் எப்படி போடுறீங்க என்ன பண்ணுறீங்க எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு அது கேட்பேங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மிஷின் கொடுப்போங்க ஓகே சார் ஒரு சில பேராமீட்டர்லாம் அவங்களை கேட்டு அவங்களுக்கு தேவை என்ன தேவைன்னு தெரிஞ்சு கொடுத்தா பரவாயில்ல எங்கிட்ட இருக்க மிஷின் விற்கணும் இல்லை அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்கிறது அது பண்ணுவாங்க இப்போ வீட்டுக்கு கேட்குறேன் எனக்கு ஒரு அஞ்சு கிலோ மிஷின் நான் வீட்டுக்கு மட்டும்தான் என்னோட சொந்த வீட்டுக்கு மட்டும் அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட மிஷினே போடாதீங்க நீங்கள் வந்து வெளியில் வெளியே கொடுத்தாட்டிங்க அஞ்சு கிலோவுக்காக நீங்கள் மிஷினை வாங்கி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பண்ண முடியாதுன்னு நிறைய மிஷின் அப்படியே வேண்டானே சொல்லியிருக்கோம் ஓகே சார் சார் மினிமம் வந்து எந்த காஸ்ட்லேருந்து வந்து உங்கள்கிட்ட மரச்சுக்கு வந்து ஸ்டார்ட் மிஷின் ஸ்டார்ட் ஆகுது ரோட்டரி ஸ்டார்ட் ஆகுது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏன்னா தேதி சொல்லி சொன்னா தான் அந்த பத்து நாள் கழித்து ஒரு ஒரு மாதம் கழித்து வீடியோ பார்த்தீங்கன்னா எச்சாயிரும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாயிலிருந்து ஓகே மூன்றரை லட்ச ரூபா வரைக்கும் நம்ம ரோட்டரியும் சரி மறைச்சக்கு இருக்குங்க ஓகே சார் சார் சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எது எதில் வாரண்ட்டியில் வரும் பாக்ஸு மோட்டர் எல்லாம் ஒன் இயர் வாரண்ட்டி வந்துடும் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோட்டில் மிஷினை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது ஓகே லோட்டில் ஸ்டார்ட் பண்ணால் ப்ரோக்கன் உடையிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓகே அதை லோடில் இன்னும் இன்னைக்கு வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க புன்னாக்கூட நின்று வச்சு அடுத்த நாள் கடையில் வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அதிகிரும் புண்ணா க்ளீன் பண்ணி போட்டாங்கன்னா நல்ல ஒரு லைஃப் வருங்க ஓகே சார் சார் இப்போ உலகையில் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ரெடியாக இருக்குமா கிடைக்குங்க அதாவது ஒரு ரெண்டு நாள் முதல் நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டாங்கன்னா அடுத்த நாள் அனுப்பிச்சிருவோம் அதனால தான் சொல்லுவோம் கொஞ்சம் அவுட் அண்ட் குறையும் போது

மறைச்சிக்கல ரோட்டரியில் வந்து இருபது நிமிஷத்துக்கு ஒரு பேச்சுங்க பத்து நிமிஷம் டிஃப்ரெண்ட் பத்து நிமிஷம் டிஃப்ரெண்ட்டுங்க அதனால தான் ப்ரொடக்ஷன் ரோட்டரியில் அதிகம் வர காரணம் சார் இப்போ நீங்கள் புதுசாக வந்து நிறையா அப்டேட் லான்ச் பண்ணிகிட்டே இருக்கீங்க அதோடய தரத்தில் எப்படி செக் பண்ணுறீங்க இப்போ எங்களுக்கு ஆக்சுவலாக ஓன் மில் இதுக்காகவே ஒரு ஓன் மில் ஒன்று போட்டிருக்குங்க ஓகே அங்கே வந்து நூற்றி எண்பது நாள் ஒரு மிஷினை ஓட விடுவோங்க ஓகே மிஷினை ஓட விட்டுட்டு அதெல்லாம் ரிசல்ட் தெரிஞ்சுக்கும் அப்புறம் எங்கள் பழைய கஸ்டமர் அவங்ககிட்ட அவங்ககிட்ட ஒரு ரெண்டு மாதம் ஓடும் ஏன்னா அவங்க வந்து ரஃப்பாக ஓட்டுறவங்க யாருன்னு பார்த்து அவங்ககிட்ட கொடுப்பேங்க அவங்க கொடுத்து அவங்க ரிசல்ட் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வெளியே மார்க்கெட்டில் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுவோங்க இன்றைக்கி போட்டோம் இன்றைக்கி மாடல் கொடுத்தோம் அப்படிங்கிற நாளைக்கு ரெடி பண்ணோம் அப்படின்னு கொடுத்தது இல்லை நம்மளோட மில்லில் ஓடுங்க ஓட்டு நம்பர் தான் நாங்கள் வெளியே கொடுப்போம் இதை வந்து நாங்கள் சர்டிஃபிகேட் மிச்சினுங்க ஓகே சார் சார் சிங்கிள் ஃபேஸில் எத்தனை ஹெச்பி வரையும் மோட்டர் கொடுத்துருக்கீங்க த்ரீ ஃபேஸில் எத்தனை ஹெச்பி வரையும் மோட்டர் கொடுங்க மூணு ஹெச்பி சிங்கிள் ஃபேஸ் வரைக்கும் இருக்குங்க அதை பார்த்தீங்கன்னா இருபது கிலோ மறச்சக்கும் எட்டு கிலோ ரோட்டரியும் இருக்குது மணிக்கு பதினாறு கிலோ அரைக்கக்கூடிய ரோட்டரியும் ஈக்கோ ரோட்டரின்னு சொல்லுவோம் அது வந்து சிங்கிள் ஃபேஸில் இருக்குது மற்றது எல்லாமே த்ரீ ஃபேஸ் தாங்க சார் இப்போ வந்து ஒரு மிஷின் ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து ஆன்லைன்லேயே அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் டேரக்ட் டெலிவரி பண்ணிடுவீங்களா அது பண்ணிக்கலாங்க ஒன்றும் இது இல்லைங்க நாங்கள் வந்து நிறைய ஒரு சில கஸ்டமர் பெரிய கஸ்டமரில் நாங்கள் நேரில் பார்த்ததே இல்லை ஃபோனில் பேசுவாங்க அனுப்பிச்சிருவாங்க ஏன்னா அறுபத்தி ஏழில் இருந்த கஸ்டமர் அப்பா ஃபாலோ பண்ண கஸ்டமரு இன்னும் மிஷின் வாங்கிட்டு இருக்காங்க விண்டேஜுக்காக பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் இருக்காரு அவருக்கு வந்து விண்டேஜுக்காகவே ஒரு மிஷின் நாங்கள் மறுபடியும் கொடுத்தோம் அந்த பழைய பில்லை கொண்டு வந்தார் அதுக்காகவே நாங்கள் கொடுத்தோம் அவர் எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மிஷின் வாங்கினாருங்க எங்ககிட்ட

சார் ஒருத்தர் ஆர்டர் பண்ணிட்டாங்க எத்தனை நாளில் டெலிவரியே கிடைக்கும் ஆர்ட்ரு பண்ணால் பாஞ்சு நாளில் கொடுத்துருவோங்க பதினஞ்சு நாள் சார் ரொம்ப தேவைன்னா கொடுப்பீங்களா ஆ இடையிலே கொடுத்துட்லாங்க எமர்ஜென்சினால் நம்ம ஒன்று ரெண்டு மிஷின் எப்பவுமே ஸ்டாக் இருக்கு அந்த அவைலபிலிட்டி தகுந்த மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு சிலர் ரொம்ப எமர்ஜென்சி லாஸ்ட்டு லாக்டவுன் அப்போ வந்து எனக்கு வேலை போயிடுச்சு எனக்கு எமர்ஜென்சியாக ஒரு மிஷின் வேணும் ஏன்னா ஏதோ ஒன்று பண்ணணுங்க அப்படின்னாரு லாக்டவுனுக்கு முதல் நாள் கொண்டு போய் வச்சு அந்த அன்னிக்கு காலையில் பண்ணார் ஈவினிங்கு பெங்களூரில் வச்சு ஓட்டி கொடுத்துட்டு வந்துவிட்டோம் ஓகே சார் அவங்க அடுத்த நாளே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க லாக்டவுனில் அவருக்கு ஒரு வருமானம் பெரிய வருமானமே வந்துருச்சுங்க ஓகே ஒரு ரெண்டாவது மிஷின் இப்போ போடுறாருங்க ஓகே கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் வந்து சர்டிவிகேட் பண்ணி வந்துடுறோங்க நம்மகிட்ட வந்து அதிக மிஷினுங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு மிஷின் சர்டிவிகேட் பண்ணியிருக்கோங்க ஓகே சார் யார்ட்டையுமே அந்த சர்டிஃபைட் பண்ண மிஷின் இருக்காது நம்ம வந்து சர்டிவிகேட் பண்ண மிஷின் தாங்க இது வந்து என்னென்னாங்க தரத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எந்த இதுலேயுமே மாறுறது இல்லைங்க ஓகே இது என்ன இந்த இடத்துல இந்த சைஸ் வேணும் இவ்வளோ திக்னஸ் இருக்கணும் அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணுறேங்க ஓகே இது வந்து ஒரு எனக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டேங்க தொண்ணூற்றி நாலில் ஃபுல் ப்ளஜாக உள்ளே வந்துட்டேங்க மார்ச்சில் உள்ள வந்துவிட்டேன் அதுலேருந்து உள்ளே இருக்கிறதுனால நான் எனக்கும் டர்னிங்கு வெல்டிங்கு அப்புறம் வந்து மெஷர்மெண்ட்டு எல்லாம் தெரிஞ்சதுனால நாங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் யார் அடுத்தவங்க இது பண்ணுறதில்ல நம்மளோட இனோவேஷன் வரதுனால நம்மளுக்கு திருப்தியாக வரைக்கும் மாட்டேங்க அதில் காம்ப்யூட்டர்லாம் என்னென்னா காப்பி பண்ணும்போது இவங்க போட்டிருக்காங்க அதை நான் பண்ணுறேன் தான் இருக்கும் ஏன் அந்த இடத்துல வந்து ஒரு பீஸை வச்சுருக்காங்கங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது ஏன் அப்படி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு அதே மரச்சிக்கில் இத்தனை இதுக்குன்னா போல்ட்டு நிறையா போட்டிருப்போம் பாடியில் ஏன் அவங்க போடலை அப்படிங்கிறது கேளுங்க ஏன் அதை போல்ட்டு இத்தனை போல்ட்டு போட்டிருக்காங்கன்னு கேளுங்க அவங்களுக்கு அது தெரியாது சார் இது போக வேறு என்னென்ன மிஷினரிலாம் வந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் யூனிட்டுக்கு வச்சுருக்கீங்க ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் யூனிட்டுக்கு பொறுத்து பார்த்தீங்கன்னா ரோட்ரி இருக்குது மரச்சைக்கு இருக்குது எக்ஸ்பிளர் நம்மகிட்ட இருக்குங்க தேங்காய்க்கு மட்டும் போட்டக்கூடிய எக்ஸ்பிளர் இருக்குது எக்ஸ்பிளர் எக்ஸ்பிளர் வந்து ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ கூலிக்கு கொண்டு வருவாங்க ஓகே அதாவது ஜாப் பர்பஸ் கொடுத்துட்டு ஆட்டிகிட்டு போயிடலே அவங்களுக்கு வந்து மினி எக்ஸ்பிளர் தான் ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ ரோட்டரியில் போட முடியாது ஓகே அதனால உடனே ஆட்டி கொடுக்குறக்கு வச்சுருக்குங்க அது ஹார்ட் ப்ரெஸ் தான் நம்ம வெறும் இது மட்டும் அடிக்கிறதுனால பெரிய ஹீட் டெம்பரேச்சர் வராது அப்புறம் பார்த்திங்கன்னா பாட்டில் ஃபில்லிங் மிஷினுங்க ஃபில்ட்ரு அதாவது ஆயில் ஃபில்ட்ரு பண்ண வேண்டிய ஃபில்ட்ருங்க பாட்டிலில் ஃபில் பண்ணி கொடுக்குற மிஷினுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ப பல்வரைசர்ஸ் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொப்ரா கட்டர் வச்சுருக்கோம் கொப்ரா கட்டுருங்கிற பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து எக்ஸ்ப்ளோர் போடுறதுக்கு நறுக்கி கொடுக்குற மாதிரி சின்ன சின்ன பீஸாக நறுக்கி கொடுத்துருங்க அதுக்கு வச்சுருக்கோம் எவ்வளோ கேஜி அது வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது கிலோங்க அது பெரிய எக்ஸ்ப்ளோருக்கே சப்போர்ட் பண்ணுங்கள் கால் டைம் எக்ஸ்ப்ளோருக்கே சப்போர்ட் பண்ணுவோம் சீடு க்ளீனருங்க ஓகே அதாவது எள்ளு கடலில் இருக்க கல் மண்ணெல்லாம் எடுக்கிறதுக்கு அதில் ரெண்டு டைப் வச்சுருக்கோம் சின்னது ஒன்று பெருசு ஒன்று வச்சிருக்கோம் உங்களுக்கு வந்து இப்போ சின்னது பார்த்திங்கன்னா நூற்றம்பது கிலோ பண்ணுறேங்க பில்லடைசர் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேங்க எங்கள் கம்பெனி வந்து பிப்ரவரி ஃபோர்த்து ஓப்பன் பண்ணிச்சு அதனால் அந்த இதுக்கு வந்து இப்போ பில்லடைசர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேங்க இந்த தடவை ஸோ பிப்ரவரி ஃபோர் வந்துன்னா உங்களுக்கு வந்து ஐம்பத்தஞ்சாவது வருஷத்துக்கு ஐம்பத்தஞ்சாவது வருஷத்துக்கு போகிறேன் ஓகே சார் ஆயில் ஃபில்லிங் மிஷினில் ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ ஆயில் ஃபில் பண்ண முடியும் சார் அதாவது ஒரு நிமிஷத்துக்கு நாலு பாட்டில் ஃபில் ஆகுங்க ஓகே அது டைமிங் வந்து அப்புறம் கலெக்ட்ற டைமிங் ஒரு ஆறு நிமிஷம் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு வந்து ஒன்றரை நிமிஷத்துக்கு நாலு பாட்டில் ஃபில் ஆகுங்க ஓகே சார் ஆட்டோமேட்டிக் இருக்காங்க சார் எல்லாமே இல்லை அது மேனுவலுங்க மெக்கானிக்கல் மிஷின் தாங்க ஓகே ஆட்டோமேட்டிக் ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்குங்க ஓகே அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவோங்க இந்த இதில் ஃபிப்ரவரி ஃபோர்த்தில் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவோங்க ஓகே சார் சார் உங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் அப்புறம் மிஷினரி காஸ்ட் தொடர்பு வேண்டிய எண்ணெய் வந்து அதில் டிஸ்பிளேலே கொடுத்துட்றேங்க ஓகே அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா இரும்பு ஏறிக்கிட்டே இருக்குது இது ஸ்டீல் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது மூணு மாதத்தில் நூறுரூவா வித்தியாசமாக இருக்குது ஸ்டீலில் எஸ்எஸில் அதனால் இப்போ காஸ்ட்டு மாறிக்கிட்டே இருக்கும் ஃபோனில் தொடர்பு விடுங்க நாங்கள் சொல்லிடுறேங்க ஆனால் ரேட்டு அது ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும் அந்த டைமில் என்னவோ அது ஃபிக்ஸ்டாக இருக்கும் ரேட்டு மாற மாற வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ப்ரைஸையும் அப்டேட் பண்ணிடுவோம் ஸோ ரொம்ப நன்றி சார் ஈரோடு மாவட்டத்தில் இவ்வளோ பெரிய மேனுஃபேக்சரிங் இருக்கிறது ரொம்பவே பெருமையாக இருக்குது ரொம்ப நன்றி சார் உங்களோட பணி மேலும் சேர்க்க வாழ்த்துக்கலாங்க